நம்ம ஒரு வசனத்தோட இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். 1 சாமுவேல் 18:5. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனிதர்களின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். நடத்த நம்ம பார்க்குறோம், தாவீது ராஜா ஞானமா புத்தியா செயல்பட்டனால எல்லாருக்குமே அவரை வந்து பிடிச்சிருக்கு. அவங்க கீழே வேலை பார்க்குற சவுல் கீழே வேலை பார்த்த எல்லாருமே தாவீது ராஜா ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இன்னொரு வசனம் படிக்கலாம், 1 சாமுவேல் 18:12 வரைக்கும். கத்த தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கத்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இந்த வசனங்கள் நீங்க ஒன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தாவீது ராஜா வந்து அப்ப ராஜா அப்போ வந்து அவர் புத்திமானாக இருக்கிற பார்த்து சவுலுக்கு வந்து ஒரு பயம் வருது. எப்படிப்பா இப்படி புத்திமானாக இருக்கிற அப்படின்னு ஒரு பயம் வருது. ஆனால் கொஞ்சம் தள்ளி தான் வைக்கிறாரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு பதவி கொடுத்து வைக்கிறார். ஏன்னா அவரோடு கத்தர் இருக்கிறாரு, நம்ம அவரை எப்படிமே நம்ம டச் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பயம் வந்து சவுலுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு இருந்துக்கிட்டே இருக்கு தாவீது மேலே. இதுக்கெல்லாம் என்ன சீக்ரெட் அப்படின்னு பார்த்தீங்க, எப்படி இவரால் போகிற இடம் எல்லாம் காரியம் வாய்க்குது, இவர் என்ன இவர் அவர் அவர் அப்படி எப்படி அவருடைய சீக்ரெட் என்ன அப்படின்னா அவரே வந்து சொல்லிக்கிறார். சங்கீதம் 1:2-3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கார்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மலத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுதான் இந்த ஹைலைட்டடே அதான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தாவீது போன இடத்துல எல்லாமே அவருக்கு வாய்த்தது. அவர் ஞானமா நடந்தார். அவர் செய்தது எல்லாம் வாய்த்ததுக்கு காரணம் அவர் ஆண்டவருடைய வேதத்தை வந்து இரவும் பகலும் அவர் தியானித்து கொண்டே இருந்து பிரியமா இருந்து. இப்ப ரீசெண்டா கூட நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நீங்க பாக்குறவங்க கண்டிப்பா வந்து பாருங்க. இரவும் பகலும் நம்ம எப்படி நம்ம மைண்டை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும், எப்படி நம்ம வேதத்தை தியானிக்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம எப்படி எல்லா காரியத்திலும் ஞானமாக நடக்கணும் அப்படின்னா வந்து நம்ம இதை பற்றி கூட நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டுக்கோம், நீதிமொழிகள் 9:10 வந்து கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்மளுடைய ஞானத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா ஆண்டவருக்கு பயப்படுறதுல தான் இருக்குது. உண்மையாகவே நாங்கள் இதை பற்றி நம்ம வீடியோ போட்டுக்கோம், நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யாக்கோபு 1:5 எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். நமக்கு ஞான குறைவாக இருக்குது நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம கத்தர்கிட்ட தாராளமாக ஆண்டவரே நல்லா ஞானத்தான் நிரப்புங்க, எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து ஞானம் இல்லை. இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் இந்த வசனம் பொருந்தும் இல்லை, கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்குமே இந்த வசனம் வந்து பொருந்தும். ஏன்னா நம்ம எல்லா ஸ்டேஜ்லையுமே ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டே இருக்கும். நமக்கு வந்து ஞானம் கண்டிப்பாக வந்து தேவையாக இருக்குது. எவ்வளோ வயசானாலுமே நமக்கு ஞானம் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. ஆனால் நம்ம அதை கேட்குறப்ப அதை கூட நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஞானத்தை கேட்டால் கண்டிப்பாக ஞானத்தை வந்து தருகிற தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். ஸோ நமக்கு ஞானம் கம்மியாக தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா விஷயத்தையும் விட நம்ம ப்ரேயர்லேயே வந்து ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த ஐஸ்வர்யம் இந்த கணம் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் விட எனக்கு ஞானத்தை நீங்கள் எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஞானத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா காரியத்திலும் நடக்க ஞானமாக உதவி செய்வார். இதுக்கு பர்ஃபெக்டான உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சாலமோன் ராஜா. அவருக்கு வந்து உடனே ராஜாவா மாறணும், சின்ன வயசுலயே ராஜாவா மாறினோடனே நன்மை தீமை அறியத்தக்க எனக்கு இந்த மக்களை வந்து நான் நியாயத்திற்கு எனக்கு வந்து ஒரு நல்ல ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்டோடனே அப்பதான் ஆண்டவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சொல்லுவாரு, நீ வந்து ஐஸ்வர்யம் கணம் இந்த மாதிரி எனக்கு நீடி ஆயுசு இது எதுவுமே கேட்கல, ஞானத்தை நீ கேட்டனா உனக்கு நான் எல்லாத்தையுமே தரேன், ஞானமும் தந்து உனக்கு எல்லா ஆசிரமும் தரேன் சொல்லி. ஆனால் அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ஞானத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாங்க எனக்கு அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதத்தோட எனக்கு ஞானத்தை நீங்க தாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் நம்மளுக்கு ஞானம் கொடுப்பார். நீங்க வந்து நீதிமொழிகள் 8:9
ஒன்பதாவது நீதிமன்றம் முழுவதுமே ஞானத்தை பத்தி நிறைய வசனம் இருக்கு. இல்ல 8-9 அதிகாரம் முழுமையுமா இருக்கு. நீங்க ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அதை எல்லாமே படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 30 மகா ஞானமுள்ளவைகள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இருக்காங்க. அவங்க யாருன்னு நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 30:24, பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவை அவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். நம்ம ஏற்கனவே இப்ப எறும்பு பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதையும் நீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. சத்துவமற்ற ஜந்துவா இருந்தும் தன் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குளிர்முசல்களும். இந்த எறும்பு வந்து நம்ம அந்த வீடியோல பார்த்த மாதிரி தான், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணும். ரெண்டாவது வந்து தள்ளி போடாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு செய்யாது. முன்னாடி யோசிச்சு அப்ப அந்த வேலையை வந்து ஏன்னா பிற்காலத்தில் செய்ய முடியாதுன்னு அதுக்கே தெரியும். அதனால முன்னாடி அந்த வேலைகள்லாம் செஞ்சு வைக்கும். இந்த குழி முசல் பத்தி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முயல். இந்த முயலுக்கு வந்து ரொம்ப குழி தோண்டி ரொம்ப வந்து இதால பண்ண முடியாது. ரொம்ப அது சாஃப்டான இது இருக்கும். அதனால கண்மலையில போய் அது வந்து எப்பயுமே இருக்கும். அதை பாதுகாத்து கொள்றதுக்காக அங்க மலையில போய் வாசம் பண்ணுமா. ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டிக்கிளிகளும். வெட்டிக்கிளி பார்த்தோம் அப்படின்னா வந்து வெட்டிக்கிளிக்கு சொன்ன மாதிரி வந்து எந்த ஒரு ராஜா இவங்களாம் இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒற்றுமையா ஒருமனதோட வந்து அவங்க எது செஞ்சாலும் வந்து அப்படியே பறந்து போய் வந்து செய்யறது வந்து இந்த வெட்டிக்கிளியினுடைய ஒரு இது. தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. இது பாருங்க இந்த சிலந்தி பூச்சிக்கு அதுக்கு அப்படிலாம் இல்ல, அரச அரண்மனை அங்க கையினாலே நம்மளே பார்த்துருக்கோம் அந்த சிலந்தி பூச்சி இதெல்லாம் இவ்வளோ அழகாக வந்து அதனுடைய எதுக்காக வந்து அதை வந்து பின்னி அழகாக வந்து பண்ணியிருக்கும். அதனுடைய வாழ்வாதாரம் அது அங்கே தான் வசிக்கணும் அப்படின்றதுக்காக அது எங்கனாலும் அது அரண்மனையோ எங்கேயோ நான் இருக்கணும் அப்படின்னு வந்து அது வந்து பண்ணும். இதெல்லாம் இந்த நாளும் தான் மகாத்துல மகா ஞானம் உள்ளவைகள். அவங்க வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இது தான் அது ஆண்டவர் வந்து இவ்வளோ ஞானமாக நடந்துக்கிறாங்க, தங்களே தாங்களே பாதுகாத்துக் கொள்றாங்க அப்படின்றத ஆண்டவர் வந்து இந்த வசனத்தில் சொல்கிறார். அதனால நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஞானத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்குமா. நீதிமொழிகளில் கூட இருக்கும், வெள்ளியை போல பொண்ணை போல முத்துக்களை போல அந்த ஞானத்தை அப்படியே புதையலை போல் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமொழிலாம் படிக்கிறோம். நிறைய வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அதனால எப்பயுமே நம்ம ஞானத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த நம்ம அதை தேடும் போது உண்மையாலுமே வந்து கத்தருக்கு பயப்பட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை. நம்ம கத்தருக்கு பயந்து நம்ம ஞானத்தில் நம்ம நடக்கணும். நம்ம எல்லா காரியத்திலும் தாவீது ராஜா போல நம்ம மெடிடேஷன் பண்ணும்போதும் என்னென்ன தியானிக்கணும் தியானிக்கணும் நீ அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக தியானங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கேயோ நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஆண்டவருடைய காரியத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம எல்லா காரியத்தையும் நடக்கிறதான எல்லா காரியத்திலையும் நம்ம ஞானமாக நடக்க நம்மளால முடியும். ஒரு வசனம் கூட இருக்கும், நீங்கள் ஞானத்தை மேன்மைப்படுத்தும் போது ஞானம் உங்களை மேன்மைப்படுத்தும். இன்னைக்கு நம்ம ஒரு மேன்மையான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பிரயாசப்படுவோம். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா ஞானம் தான். ஞானம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற அந்த மேன்மையான இடத்துக்கு ஞானமே நம்மளை தூக்கிட்டு கொண்டு போகும். இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லா காரியத்திலையும் வந்து நம்மளால் ஞானமாக நடக்க முடியும். கண்டிப்பாக வந்து தியானிக்கிறதையும் ஆண்டவருக்கு பயப்படுறதையும் நீங்கள் விட்டு விடாதீங்க. நாங்கள் அதை பற்றி நாங்கள் ரெண்டு பற்றியுமே நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோவாக பயனுள்ள அனைவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்ததான் அனைவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க.